நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். திருவிழா சிறப்பாக நடக்கும் பொழுது ஆமையோ பேர் மட்ட நம்ம அம்மா வாசல்ல பகவதி வாசல்ல அமைதியா இருந்தோமே, ஆனா அம்மா நம்மளை பார்க்க மாட்டா. நம்ம வந்த மகிமை அம்மாளுக்கு தெரியாது. சேட்ட பண்ணினா தான் அம்மா மகிமை தெரியும். யாருன்னு தெரியும் என்று ஆண்டவன் தான் சுடல ஐயா கொட்டார கரையறின பகவதியா வாசலிலே பத்து நாள் தேரோட்டோடனே நடக்கும் போது இல்லாத மாயாண்டி தீபம் சமக்கும் பேர்களை திரட்டி விரட்டுவாரோ உடம்பி வியாதிகடதில பாரவர புதும்பு செய்வாரோந்தப்பிதட்டி சமயம் தப்பி உடலை சங்கலம் குத்துவாரோ உடலை சங்கலம் குத்துவார் பண்ணுவாரோ வந்த இடத்துல அப்படிக்கு அப்படி நிக்கி தெருவில் இழுத்தார் தேர் வடத்தை அறுத்தார். தேரை இழுக்கிறவங்க மேல அடி விழுந்தா என்ன செய்வாங்க? ஏப்பா துண்ட காணும் துணிய காணும் தான் ஓடுவா. ஒரு பிரேசனம் இல்லாம அடி விழுது. முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழ மாட்டேன். எந்த ஒரு சேட்டையும் கிடையாது, அடியே விழ மாட்டேன். ஆமா முன்னால நிக்கிறவங்க மேல அடி விழுந்ததுன்னா யார்கிட்ட கோவப்படுவான்? பின்னால நிக்கிறவங்க கிட்ட தான் கோவப்படுவான். எந்தடா என்ன அடிச்சதோ அதான பார்த்தேன். என் ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலகீசம் ஐயோ அந்த கொட்டாரக்கரை பகவதியால் வாசலில ஆமண்ணே ஆண்டவன் மாயாண்டி அட்டகாசத்தை செய்கின்ற ஆமையோ உடனே மலையாளத்து மக்கள் எல்லாம் முன்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுது, பின்னால் நிக்கிறவங்க மேல அடி விழுதுன்னா முன்னால் நிக்கிறவங்க யார்கிட்ட சண்டைக்கு போவாங்க? பின்னால இருக்கவங்க கிட்டதான் சண்டைக்கு போவாங்க. அம்பு இல்லாம அடி விழுந்த சண்டை யாரு மேல வரும்? பக்கத்துல இருக்க மேலதான். தேவையா டேய் இயால் எந்த அடிச்சோடா? ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலங்கீசனுடைய மகிமையை தெரியாமல் மலையாளத்து மக்கள் சண்டை போடுகிறார்கள். பார்த்தார் மாயாண்டி நம்ம அமைதியா இருந்து நம்ம மகிமை அம்மாளுக்கு தெரியாது. நாம் மகிமை என்னன்னு இங்க தெரியணுமானா கோயிலுக்குள்ள இருக்க பூசாரிய குடுக்க குடுப்புல பெட்டியை தூக்கிட்டு அவர் ஓடணும். துண்டை காணும் துணிய காணும் தூங்கும் போது மணிய காணும் ஓடணும் என்ற ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை கையை சுரட்டி கோவில் பூசாரிய ஓங்கி ஒரு அடி ஒரு குடும்பம் கொடுத்தாரு மாயாண்டி. மலையாள சீமையில கோவில் பூசாரிய நம்புதிரி போத்தி என்று அழைப்பார்கள். நம்புதிரி போத்திமார்கள் என்று அழைப்பார்கள். தீவ தட்ட புடுங்கி எரிந்தார் என் மாயாண்டி கையை சுழட்டி அடித்தார் மாயாண்டி. இட்டகாட விட்டுட்டு விடாத காட்டுக்கு ஓடுதார் ஓடுதாங்க பூசாரிமாரெல்லாம். அடித்த அடி பொறுக்காமல் மலையாளத்து மக்கள் பகவதியை கண்டு ஏ அம்மா ஏ பகவதி என்ன இதனால் இதுவரைக்கு உனக்கு ஊழியம் செய்து தொண்டு பார்த்து வருவது உண்மையானா? ஆமையோ இந்த அநியாயத்தை கண்டிறந்து பாரம்மா நீ கண்டிறந்து பாராதா என்று மலையாள மக்கள் அழுது புலம்
நம்பினார்கள். ஆமண்ணே பாத்தா பகவதியானவா என்ன என்ன சுவாமி மலையாள சீமையில. ஆமா இதனால் இதுவரைக்கும் நம்ம பேரை சொன்னா காகம் பறக்காது கருங்குருவி லாந்தாது, சிட்டு பறக்காது சிறுகுருவி லாந்தாது, அட்டஞ்சுழிக்காத அசல் காத்து வீசாது. அப்பேற்பட்ட இந்த கோட்டையில அட்டகாசம் நடக்குனா இதை நம்ம இன்னைக்கு பாக்கணும். யாருன்னு கண்டிருந்து பாக்கணும். ஆலயத்தை விட்டு பகவதியானவா வெளியிறங்கி வந்து பார்த்தா, என் மாயாண்டி சுடல செய்வதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன பிள்ளை மாதிரி வந்து 5 வயது பிள்ளையாக மாயாண்டி விளையாடி கொண்டிருக்கிற பையன் யாரா இருப்பான்? ஏப்பா மலையாளத்துக்காரனா இருப்பானா? ஏ இல்ல தமிழ்நாட்டு பிள்ளையா இருப்பானா? நேற்று முந்தானது பார்த்த பிள்ளையா இல்லையே? ஆமா என்று பகவதியானவா மாயாண்டி முன்பாக, அந்த மாயாண்டி முன்பாக, மகனே பாலக ஏ பாலக ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, அப்பா பேர சொல்லப்பா பகவதி மாயானம் சென்று நம் ஆண்டவனத்தை தின்று மாணிக்க கைலையிலே மாமிசத்தை கலந்ததுனால எங்க அப்பா எனக்கு கைலாசம் ஆகாது என்று என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார். பூலோகம் அனுப்பி வைத்தார் அம்மா. வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உன்வாசல். ஆமோ எப்பா ஏ சொல்லல என்ன என்னம்மா? எங்க அக்கா மகனா? என் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? வந்த பொழுதே உன் முகத்தை பார்த்த உடனே புரிஞ்சுகிட்டா. நல்லா பாத்து சொல்லுமா, நல்லா பாத்து சொல்லு. இன்னைக்கு இப்படித்தான் இருப்ப இன்னொரு பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா ஆமா ஏப்பா என் புள்ள முகத்தை பார்த்தா எங்க அத்தா முகச்சாடைக்கு அப்படி உரிச்சு வச்சிருக்கேடா. எங்க அக்கா எங்க அம்மா உனக்கு அக்காளா? ஆமா. அப்ப நீ எனக்கு என்ன முறை? குஞ்சம்மா குஞ்சம்மா. குஞ்சம்மையா? ஆமா. மலையாளத்துல குஞ்சம்மா. ஆமா சின்னம்மா. நீ எனக்கு சின்னம்மா. அப்பா ஏ மாயாண்டி மகனே நீ வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய வாசலுக்கு வந்தது ரொம்ப பெருமை தாண்டா. என் மகனே சுடல ஐயோ, மகனே சுடல ஐயா, உன்னுடைய வார்த்தை கேளோ பகவானுக்கும் மகனையானால் பகவதிக்கும் மகன்தானேடோ, ஈசனுக்கும் மகனையானால் எனக்கு நீ மகன்தானே போ. மகனே இரு மகனே சொல்லப்பா, என்னுடைய வாசலில சொல்லம்மா,
ஒரு தடவை குடை போட்டு தாரேண்டா, வாசல்ல உனக்கு குடை போட்டு தாரேண்டா. அதோடு என்ன தாயான பகவதியா மாயாண்டி சுடலை மகனே மாயாண்டி ஒரு விருந்து வந்த யானால் நிலையம் அது போட்டு அப்பா மாயாண்டி வாசல்ல நீ கொலுவிருந்து வந்தயானா வருஷம் ஒரு முறை உனக்கு வகையுடனே குடை போடுவேன் அப்பா. நான் குடை போட்டு தாரேன் அப்பா. அம்மா ஏ பகவதி என்னம்மா உன் வாசல்ல நான் கொலுவிருக்கணுமே ஆனா இருந்து வர வேண்டுமானா 21 இடத்துல எனக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும். அப்படி எங்கெல்லாம் வேணும்டா மகனே எனக்கு தேரணியோரவியத்து கொடிமரம் மாதிரி வாசலுக்கும் ஒரு நீலையோ கிணற்றருகு ஒரு நீலையோ வடப்பொழி ஒரு நீலையோ மணி மண்டபத்தில் ஒரு நிலையோ இதுக்கு பெல்லாம் மூட்டருகு எனக்கும் ஒரு நிலையம் வேண்டும். அத்தனையும் தந்தையான கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு காவல் காத்தாரேன் அம்மா மாயாண்டு கேட்ட போதே தாயான பகவதி எப்பாய் மாயாண்டி என்னம்மா இத்தனை இடத்துலயும் நான் உனக்கு நிலையம் போட்டு தரணுமானா? நீ மாயானம் சென்று மாண்ட பிணங்களை தின்றவன். இந்த வேலையெல்லாம் அம்மாளுக்கு ஆகாது, எனக்கு பிடிக்காது. இந்த சேட்டை எனக்கு பிடிக்காது. அதனாலே அப்பா மாயாண்டி ஏ சுடல நானா உன்னை அழைத்து என்னைக்கு வேட்டைக்கு அனுப்புதேனோ காட்டுக்கு அனுப்புதேனோ உன்னைய அது வரைக்கும் என் பூசையத்தான் அப்பா உனக்கு நடத்தி வருவேன். ரொம்ப பொறுமையா இருக்கணும்பா என்னுடைய வாசல்ல. நானா கூப்பிட்டு என்னைக்கு உனக்கு சுடுகாடு போ சொல்லி சுட்ட பிணம் திங்க சொல்லுதானோ அன்னைக்குதான் நீ சுடுகாட்டுக்கு போடும் பாத்துக்கோ. அது வரைக்கும் அம்மாளுடைய வாசலே தஞ்சம்னு இருக்கணும்பா மாயாண்டி. அளவுக்கு மீறி நீ அட்டாசம் பண்ண கூடாதுங்க. சௌரியம் போல அனுப்புவ இருக்கணும். எனக்கு வயிறு பயிற்சி நேரம் நீ அனுப்பு. நீ சொன்ன நேரம் போனா போதும். என் பெத்த தாய் சொல்லாம அடுத்தவ சொன்ன நான் போக முடியுமா? வருஷம் ஒரு முறை உனக்கு கரங்கிடா பலியோடு தருகிறேன் அப்பா. கரங்கிடாயும் கொடுப்பியாமா என்ற ஆண்டவனாகிய மாயாண்டியிடம் சொன்ன பொழுது சுடல ஈசனோ வாக்கு வரங்களை கொடுத்து நம்ம அம்மா வாசல்ல குழுவிருக்க வேணுமானா அம்மா நாமளுக்கு 21 இடத்துல நிலையம் தருகிறேன் என்றாலே அதே நிலையத்தை பெற்றார். இத மகன் சுடல ஐயா சுடலே ஒரு நிலையம் ஒரு நீலையோ கொடி மரத்தில் ஒரு நிலையம் ஒரு நீலையோ ஒரு நிலையம் ஒரு நீலையோ நாளை கிணற்றிலே ஒரு நிலையம் ஒரு நீலையோ அடப்பொழியில் ஒரு நிலையம் ஒரு நீலையோ
மண்டபத்தில் ஒரு நிலையோ ஒரு நிலையோ ஈசான மூலையில முட்டுக்கு பில மூட்டருகில் ஈசமகே மாயாண்டி மாயாண்டி நிலைய மத வாங்குதார நிலைய மத வாங்கி அல்லோ மூட்டு கருங்கலில திருவாத்தி மூடரில மூடரிலமகன் சுடல சுடலையோ வாங்கின கையோடு உருவின வாழோடு கிழக்கு முகமாக கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வாரே காவல் காத்து வாளோடு கிழக்கு முகமாக முறுக்கு மீச முண்ட கண்ணும் முத்து போல் பல்லொழிவு ஐயா எப்படி நிக்காரு கல்வன் கொண்டு போகாமல் மாயாண்டி காவல் காத்து வருகிறார் மாயாண்டி காவல்னு சொன்னா காகம் பறக்காது கருங்குருவில் அந்தாது அந்த குட்டார கரையில அட்டம் சுழிக்காத அசல் காத்து வீசாது 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 முட்டையை முடிச்சு போடுவாரு அம்மா அம்மா பகவதி வாசல்ல சுடல காவலுக்கு இருக்கார் அப்ப என்ன நடக்க முடியுமா முறைக்கீரு அதானா உள்ளம் பறக்காது ஊர் குருவிலாந்தாது பெயர் பட்ட காவலாக மாயாண்டி நிற்கும் பொழுது அந்த மலையாள சீமையில என்ன நடக்கு தெரியுமா நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு ஓடமாலை ஒளியும் நாடு காய்க்கும் நாடு காய்க்கும் நாடு மாதம் மூன்று மலை பொழியும் மலபொழி மாதம் மூன்று மலபொழியும் வருடம் மூன்று பூவிளையும் பூவிளையும் வருடம் மூன்று பசுக்களும் புலிகளும் படித்துறையில் நீராடும் சோறு கொண்டு சுரணம் கொண்டு நெல் விளைப்பார் அதிலே வயல் எல்லாம் நெல் விளையும் மரப்பு எல்லாம் பழுத்துறோ கதிர் விளக்கு அப்பேற்பட்ட நாடதுதான் அந்தம் போனால் ஊராதியில நாலு சாலைய கரை தேரு ஓராயிரம் ஓராயிரம் எட்ட தேரு ஓராயிரம் ஓராயிரம் பிள்ளை தேரு ஓராயிரம் ஓராயிரம் அமர் தேரு ஓராயிரம் ஐயாயிரம் தரு நிறைய அதுல ஒரு புலையனோட நூறு புலையனிலும் மூத்தவன் பெரும் புலையன்
நானொரு புலையே நீலும் புலையே நீலும் அண்டாமை பெரும் புலையல் பெரும் புலையல் ஐநூறு புலையே நீலும் புலையே நீலும் அண்ணாவி பெரும் புலையல் பெரும் புலையல் அறநூறு புலையே நீலும் புலையனுக்கோ அதிகார பெரும் புலையல் பெரும் புலையல் எழுநூறு புலையே நீலும் யஜமாங்காளி பெரும்புலையே யஜமாங்காளி பெரும்புலையனுக்கு புலையனும் மனைவி புலக்கொடியுமாக அந்த மலையாள சீமை நந்தம் புனல் ஊருல ஆந்திரவாதினா மலையாளமே நடுநடுங்கும் அந்த அந்த அளவுக்கு தொழில் அவ்வளவு ஒரு கெட்டிக்காரன் தொழில கெட்டிக்காரம்னா எல்லாரும் நடுங்கத்தான் செய்வாங்க அறகுற தொழில் இருந்தா யாரு பயப்படுவா ஒருத்தன் பயப்பட மாட்டாங்க மைய இழுதுனால் வயேகத்தில் மாந்திரத்தில் பொல்லாத பொலையனுக்கு குண்டு மயி சிப்பு வானத்தைய வில்வளைப்பா மணல் அள்ளி கயிறுப்பா கரணாக பரவளைப்பா கயர் வழிய மூச்சடகி பாய்ந்தான் முன்னூறு அடி நாவடகி நானூறு அடி ஆங்காரித்து ஆங்காரித்து ஐநூறு அடி காளி புலையன் வையகத்தில் வல்லவனாகவே மந்திரத்தில் பொல்லாதவனாக வாழ்ந்து வருகிறார் அதோடு இந்த சிறப்பான இருந்த காலத்தில் அந்த புனல் ஊராதி மாந்திரவாதி பேர நகல சின்ன தேர பறக்கவை அம்மிகளை ஐநூற்று சொலவுகளை மறக்க வைப்பா நூற்று பூஜடகி அவன் முன்னூறு அடி ஆவடகி ஆட்டாமை நானூறு அடி ஆங்காரித்து ஐநூறு அடி சண்டாள பெரும்புலையே வாழாத பெண்களை வாழ வைப்பான் வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமல் யாராத பெண்களை சேர வைப்பான் கணவனோடு சேர்ந்து வாழும் சேராமல் கருவ கருவழிப்பான் தண்ணி பெண்ணை உருவழிப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுத்திடுவான் வீதியில நிற்பவளை ஆமோ அம்மையா வீட்டுக்குள்ள இழுத்திடுவான்
அம்பலத்தில் நிற்பவளே அறைக்குள்ள கையகத்திலே வல்லவனாகவே மாந்திரத்தில் பொல்லாதவனாக மாந்திரவாதி காளி புலையே அப்படி அருமை பெருமையோடு வாழ்ந்து வருகிறார். புலையனோடு புலையன் மனைவி அவதான் புலச்சி, பெரும்புலையன் மனைவி புலக்கொடியா. மன்னவனும் தேவியும் மகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியும் கூடி வாழ்ந்து கொண்டிருக்க காளி புலையனுக்கும் புலக்கொடிக்கும் அரும மகா ஒன்னே ஒன்னு கண்ணேகனு தவமிருந்து பிறந்த பிள்ளை அவதான் மாவிசைக்கு. மாவிசைக்குன்னு ஏன் பேர் வந்தது? காளி புலையனைக்கு சொந்த குலதெய்வம் குத்துப்பாறை இசக்கியம்மா. அந்த மாவிசைக்கியானவள் பிறக்கும் பொழுது தேக்கங்குத்தி மலை தெம்மல சருவுல கொட்டாரக்கரை அரச மன்னர் ராமராஜா புலையனுக்கு 7 ஏக்கர். ஒரு சென்ட் கூட ஒழுங்கா தர மாட்டாங்க. ஒரு சென்ட் இருந்தாலே கையில பிடிக்க முடியல. அவன் 10.5 குறுக்கம் வச்சிருக்காங்க. 7 ஏக்கர்னா 10.5 குறுக்கம். காக்காச்சி மலை விலையில பருத்தி போட்டு வாழ்ந்து வருகிறான். பருத்தி நல்ல பூவுல கண்ணுல பூ விழுந்திருக்கு. யாரு கண்ணுல பூ விழுந்திருக்கு? பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கு. பருத்தி கண்ணுல பூ விழுந்திருக்கோ. மாசூல் நல்லா இருக்கு. களை வெட்ட ஆளு வேணும். ஆள் கிடையாது. அடுத்தவளை கூப்பிட்டா இவன் வேலைக்கு ஆளு கூப்பிடுவான். சம்பளம் கொடுக்கவே மாட்டான். அதனால யாருமே இவனுக்கு வேலைக்கு வர மாட்டாங்க. அப்ப ஊருக்கு எசைஞ்சது பிள்ளையார் கோயில ஆண்டின்னு சொல்லுவதை மாதிரி மனைவிதான் நம்மளுக்கு எழிஞ்சவா. என்று மாந்திரவாதி காளி புலைய தன்னுடைய மனைவி ஆகிய புலச்சிய அன்போடு அழைத்தான். காரிய ஆகணும்னா நல்லா காக்கா பிடிப்பான். எம்மா என் தங்க பொண்டாட்டி புலக்கொடி, நம்மளுக்கு பிறக்கும் பிள்ளையின் யோகமோ என்னமோ தெரியல, மாசூல் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஒரே ஒரு தடவை உன் கைனால வந்து நீ களை வெட்டணும் நாலு செஞ்சன்னு வையு. நான் நாளைக்கு வர ஆளை கூப்பிட்டு வெட்டிக்கிடுவேன். நீ வந்து நாலு செஞ்சு வச்சுக்கோ. இந்த வருஷத்துல நமக்கு திரும்பேனே அடிக்கும். அவன் பார்த்தா புலக்கொடியா என் பாவி சண்டாளா, நான் 10 மாத கர்ப்பம், ரொம்ப நாள் குழந்தை இல்லாம கர்ப்பவதியா இருக்கிறனே. நான் மலவிலைக்கு வந்தேனே, ஆனா என்னால் எப்படி ஐயா களை வெட்ட முடியும்? ஏய் புலக்கொடி, ஏ புலக்கொடியா, நீ என்னோடு இப்ப காக்காச்சி மலவிலை பாக்கலன்னு வையி. மைய 500 ரூபாய் மை போட்டு கர்ப்பத்தை அழைச்சாலும் அழிப்பானே. ஆட்டி வென்று புலக்கொடியானவா கஞ்சி கலையத்தை தலையில வைத்தா. களவெட்டியை எடுத்து காக்காச்சி மலை விளையில இடுக்கு பிளா முட்டருகளை இறக்கி வைத்தா. கலையத்தை மம்பட்டி எடுத்தா. மண்வெட்டினா களவெட்டி. அந்த காலம் பெண்கள் களவெட்ட வந்தாங்கன்னா நிற போட்டு வெட்டுவாங்க. முக்குருணி விதப்பாடு ஒத்தையிலே களை வெட்டிருவாள். முக்குருணி விதப்பாட்ட முக்குருணி விதப்பாடு யாரு வெட்டுவா? அந்த காலத்துல முக்குருணி என்னது? என்ன
மூணு மரக்கு அவ்வளவு வெட்ட முடியுமா ஒரு ஆளு? குருவி வெட்டப்பாடுதான் வெட்ட முடியும். அந்த காலம் அப்படி வெட்டியிருக்கானே. அப்படியா? பூனைகிட்டே போற பாட்டி அப்படி வெட்டியிருக்கான். ஏப்ப அந்த காலத்துல குருணி வெதப்பாடு களை வெட்ட 9 ஆளு வேணும். அதுலயும் குறை போட்டு வந்துருதான். அதுலயும் குறை போட்டு வந்துருவான். அவளுக்கு போக ஆட்டோ சார்ஜ், சரி வரதுக்கு ஆட்டோ சார்ஜ், மனுஷந்து பாக்கு, என்ன சிந்தனை சாந்தி பாக்கு, சாந்தி பாக்கு வித்தல, காப்பியும் போண்டாவும். இத்தனையும் குடுத்து சம்பளம் எவ்வளவு? இங்க 130 ரூபா. ஏ அப்பா, நம்ம கூட போகலாம் போலுக்குடா. நாம நினைக்க அடுத்த வருஷம் அழகா குளத்து வேலைக்கு போயிடலாம் போலு. குளத்து வேலைக்கு இந்த காலத்துல வேலையே கிடையாது. குளத்து வேலைக்கு என்ன இவன் போக சொல்லிட்டான்? குளத்து வேலைக்கு என்ன இவன் போக சொல்லிட்டான்? நான் போறதுக்கு ரெடி, ஆனா ஒத்தையில போக முடியாது, எனக்கு பட்டா கிடையாது. இவன் பொண்டாட்டி பேருக்கு தான் குளத்து வேலை இருக்கு. அதனால நாங்க 2 பேரும் தான் போக போறோம். ஏ தம்பி, அதே போன்று நிறை போட்டு வெட்டுதா? ஆமாண்ணே. அம்மா நிறை போட்டு வெட்டும் போது பேர்கால நேரம். ஏப்பா, மலைக்கும் சூளுக்கும் கணக்கு கிடையாது. சரிதானே? மனைவி விட அவஸ்தைய கண்டாம் பெரும் புலைய. நம்ம மனைவி மாட்டோம்னு சொன்னால நம்மதான மலைவிலைக்கு அழைத்து வந்தோம். அதனால மனைவிக்கு இந்த நேரம் வேர்காலம் பாக்கணும்னா எங்கேயாவது பெண் துணை இருக்கான்னு பாக்கணும். மை போட்டு பார்த்தா எழுமலை காவுக்குள்ளே, எழுமலை காவுக்குள்ளே போட்டு வாரா பெரும் புலையோ, எடா எடா புலையோ. அவளுக்கு நீ வந்து பேர்காலம் பார்க்கணும். ஏய் பெரும் புலையா, மனைவிக்கு வந்து நான் பேர்காலம் பார்த்தேனே, ஆனா எனக்கு நீ என்னப்பா கொடுப்ப? என்ன சொல்லியோ அத்தனையும் செய்தேன். மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும், உனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என் பேர விடுவோம்னு சத்தியம் பண்ணு. எனக்கு குழந்தை பிறக்கட்டும், உன் பேர விடுதேன். ஏ மனைவிக்கு என்ன குழந்தை பிறந்தாலும், என் மனைவிக்கு பிறந்தவா, சரி அவளுக்கே பிறந்தாலும் உன் பேர விடுதேன். அப்படியே ஆகட்டும் என்றான் காளி புலையன். ஆமா ஐயோ, அப்படி புலக்கொடி பக்கம் வந்தா இந்த இசைக்கியானவா? ஆமா ஐயா. இசைக்கியானவா புலக்கொடியை கண்டு கண்டு ஆகா என்ன உங்களுக்கு பேர்காலம் பார்க்க இப்படியே போனோமே, ஆனா சொன்னா பயந்துருவா, பயப்படுவா பெண்ணு என்று சாதாரண பெண்ணா வடிவத்தை கொண்டு வடிவங்களை கொண்டு 4 பக்கமும் திரை வளைந்தா, திரை வளைந்தா மத்தியிலே புலக்கொடியானவா? ஆமா. குத்துப்பார இசைக்கியுடைய அருளால அருளாலே அவ்வளவு ஆதம் கொண்டு வயருளைந்து ஒரு பெண் குழந்தை, ஏ வயருளைந்து ஏய பிறந்ததொரு குழந்தைக்கு தான், பெரும்புலையா மனைவிக்கு பிறந்த குழந்தையாது, பால சுத்தி பிறந்திருக்கு உன் மாளிகைக்கு ஆகாதேடோ, கொடி சுத்தி பிறந்திருக்க எப்ப பிறந்திருக்க உன் குடும்பத்தையும் ஆகாதேடோ. உன்னுடைய மனைவிக்கு பிறந்த பிள்ளை மாலை சுத்தி பிறந்திருக்குடா, மாளிகைக்காகாது, ஒடி சுத்தி பிறந்திருக்கு உன் கோத்திரத்துக்கு ஆகாது. ஏ இசைக்கு, எனக்கு பிள்ளை இல்லைங்கிற பட்டம் நீங்கி விட்டது, மலட்டு பட்டம் நீங்கியது. எனக்கு குழந்தை எப்படி கிடைச்சாலும் அது ஆகினாலும் சரி ஆகட்டாலும் சரி குழந்தை பார்த்தா இசைக்கியானவா திமிர் பிடிச்சவையெல்லாம் இருக்கானு. ஆமா,
வீட்டுல போய் எப்படி குழந்தைக்கு பேர் கொடுப்போம்? நம்ம பேரை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம். நம்ம எங்கயே பேரை விட்டுறணும், பேரை கொடுக்கணும் என்று அந்த புலக்கோடிக்கு பிறந்த குழந்தைக்கு. ஆமோ ஏ அப்பா பெரும்புலையா, என்னம்மா மாவு கொடியோடு மாலை சுத்தி இவள் பிறந்ததுனால, இவள் பிறந்திருப்பதனால, குத்துப்பாறு இசைக்கு பேர் காலம் பார்த்ததுனால அவளும் மாவிசைக்கு பேர் கொடுத்தான். மாவிசைக்கு பேர் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட மாவிசைக்கிய புலையனும் புலக்கொடியும் அந்த குலக்கொடியும் அரவணைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அரவணைக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து புலையமாக மாவிசைக்கு நாலு ஒரு மேனியோமா மேனியோமா பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமுமா ஜீரோடும் ஜீர போடும் செல்வமாக வளர்ந்து வளர்த்து வரும் நாளையில் புலையமாக மாவிசைக்கு ஒன்று வயதாச்சு ஒன்று விளையாடுவாளோ இரண்டு வயதாச்சு இருந்து விளையாடுவாள் மூன்று வயதாச்சு முடியிறக்கி முத்தாலை கமலிட்டு நாலு வயதா நடந்து விளை ஐந்து வயதாச்சு ஐந்து வயதாச்சு அறிவிக்கலை பன்னிரண்டு வயதுக்குள்ளே பல கலையும் படித்து வாராள் பதினாலு வயது புலையமாக அவ பக்குவதி பதினாலு வயதாச்சு புலைய மகா மாவிசைக்கியானவா ஆமையோ பக்குவதி பெண்ணாகி பயங்கிலியால் இருக்கும் பொழுது கூத்திருந்த நிறைந்திருந்தி பெண்ணா அள்ளி மலர் புத்தரை அரங்கிலியா இச்சி மலர் பெண் கொடியா வாங்கரும்பு வணக்கிளியா கரும்பு பொன்னரை போ இலையா முல்லை மலர் பொன்னரை போ ஒய்குடலா பொன்னிருக்காள் ரோஜாப்பு பொன்னரை போ ரோஜாப்பு பொன்னரை போ ராஜா பொன்னிருக்காள் மாத்திரவாதி பெரும் புலையல் மகளான இசைக்கு
அழகி தன்னை ஊற்றுவானா ஊற்றுவானோ சடங்கு சாஸ்திரத்தை கழிப்பான கழிப்பான சாஸ்திரத்தை கழிப்பானோ தண்ணீரை ஊற்றினான் சடங்கு சாஸ்திரத்தை கழித்தான் கழித்தான் போல திருவிழா சிறப்பா நடக்கும் பொழுது ஆமையோ பேர் வட்ட நம்ம அம்மா வாசல்ல பகவதி வாசல்ல